இல்ல, நம்ம உறுதி தொடர மாட்டேன். எனக்கு இந்த மத அரசியல், இந்த வெறுப்பு அரசியல் என்பது எனக்கு பிடிக்கல, அதனாலதான் வந்திருக்கேன். அதுல இல்லை இல்லை, நான் வந்து அமைச்சர்கிட்ட வந்து இதைத்தான், எனக்கு இந்த வெறுப்பு அரசியல் மத அரசியல்ன்றது ஒத்து வரலை. வந்து அவர்கிட்ட மனசில் இருக்கிறத கொட்டி வச்ச அவ்வளோதான். ஆமாம், இப்போ நீங்கள் கேட்கறது திரும்ப திரும்ப, அது என்னோட தாய் வீடு தானே. தொடர்றீங்களான்றது இல்லை, தொடரவில்லை. பாஜகவில் நான் தொடர போவதில்லை. காலையில் ராஜினாமா கடிதம் எழுதி இப்போ வரைக்கும் அந்த முடிவுலாம் எடுக்கல. சுயமரியாதையாக நம்ம இருக்கணும், அதுதான். அதனால செஞ்சாலும் தப்பு இல்லை, என்னோட தாய் வீடு தான் அது. நான் வந்தால என்ன தப்பு இல்லை, என்ன? ஆமா, 10-15 வருஷமாக நான் இருந்த கட்சி தானே, உழைத்த கட்சி. ஆமா, நீங்க மாலையில கூட பேசும்போது நிறைய வார்த்தைகள்லாம் சொன்னீங்க. ஆமா, மாண்பற்ற அமைச்சர்னு சொன்னீங்க. இல்ல, அதுக்கு தான் நான் சொல்றேன்ல, எனக்கு இதெல்லாம் நீங்க வந்து அந்த டைத்துல இது யோசிக்கல. ஏன்னா சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் ஆச்சு, நீங்க பேசும்போது அந்த சம்பவம் நடந்து. அதுதான் நான் வந்திருக்கேன், அதனாலதான் நான் வந்து அவர்கிட்ட அதுக்கான அவர் என்ன சொல்ல வர்றாருன்ற விளக்கம் தெரிஞ்சோன்றதை நான் உங்ககிட்ட சொல்றேன். நானுதான், அதுக்கு பெரிய டைம் இல்லை. இல்ல, மக்களுக்கான அந்த தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அடுத்தகட்ட நகர்வு பார்ப்போம், காலப்போக்கில் பார்ப்போம். உங்களுக்கு தெரியாமல் நிச்சயம் இருக்காது, பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியாமல் செய்ய போறதில்ல. சேருவீங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் சேர்ந்தாலும் தப்பே இல்லை. இல்லை, என்னோட தாய் வீடு தானே அப்படின்னு சொல்ல வரேன். நான் ராஜினாமா கடிதத்தை அனுப்ப போறேன். பாஜக தொடர்வது எனக்கு விருப்பம் இல்லை. ஏற்கனவே நீங்க கூட நடுவில் தொடர்ச்சியாக ஏற்பட்ட மன உளைச்சல் தான். ஏற்கனவே நான் கட்சியில் விலக போற இதுவும் செய்திகளும் பேப்பர்ல பார்த்துருப்பீங்க. அப்ப நான் வைத்த இது அப்படித்தான், இருக்கக்கூடிய அந்த மத அரசியல்ன்றது அதுல வந்து ரொம்ப கடுமையாக இருக்கிறது. நம்ம எல்லாமே, நான் ஒரு டாக்டரா, எல்லாருக்கும் பொதுவான ஒரு மனிதனாக வாழ்ந்தாச்சு. அதனால் அந்த ஒரு துவேசத்தை நம்மளால் செய்ய முடியல, தாங்க முடியல. ஆனால் வந்தாச்சு, வந்த உடனே நீங்கள் எப்படி இப்போ கல்யாணம்னோன்னு உடனே இது பண்ண மாட்டீங்க இல்லையா? அதனால் அந்த ஒரு விஷயங்கள் இருக்கு, அவ்வளோதான். தலைநகர் டெல்லியில் நைஜீரியாவில் இருந்து வந்து 22 வயது இளம் பெண்ணுக்கு குரங்கமை பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் முதன் முதலாக கேரளாவில் கடந்த ஜூலை 14 குரங்கமை பாதிப்பு கண்டறியப்பட்டது. பின்னர் டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களிலும் குரங்கமை பாதிப்புகள் கண்டறியப்பட்டன. டெல்லியில் இதுவரை 4 பேருக்கு தொற்று ஏற்பட்ட நிலையில் 5வதாக நைஜீரியாவில் இருந்து வந்த 22 வயது இளம்பெண்ணுக்கு பாதிப்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் இந்தியாவில் குரங்கமை பாதிப்பு 10 அதிகரித்துள்ளது. அகில இந்திய வானொலியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பிரபல செய்தி வாசிப்பாளர் சரோஜ் நாராயணசாமி மும்பையில் காலமானார். அவருக்கு வயது 87. அகில இந்திய வானொலியின் முதல் தமிழ் செய்தி வாசிப்பாளரான இவர் டெல்லியில் 35 ஆண்டுகள் ஒலிபரப்புத் துறையில் பங்காற்றினார். இவரது மறைவுக்கு பலர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.